அதாவது நம்ம எம்எஸ் தோனிக்கு அடுத்து நம்ம சிஎஸ்கே டீமில் யார் கேப்டன் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்குங்க. அதுக்கான ஒரு பிளேயரை வந்து நம்ம சிஎஸ்கே டீம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதா வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. சரி வாங்க, அவர் யார், எந்த டீமை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சிஎஸ்கே டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 சீசன் வந்து நம்ம எம்எஸ் தோனி வந்து கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. நம்ம 5 ட்ராஃபியும் நம்ம சிஎஸ்கே டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்துருக்காருங்க. நம்ம சிஎஸ்கே டீமோட ஒரு பெஸ்ட் பிளேயர்னா நம்ம எம்எஸ் தோனி தாங்க. அது மட்டும் இல்லைங்க, எப்பவுமே நம்ம தோனி வந்து பார்த்தீங்கன்னா கூலாக தாங்க இருப்பார், கோவப்படவே மாட்டார். அது மட்டும் இல்லாமல் நம்ம டீம் பிளேயர்ஸ்க்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறதுல எம்எஸ் தோனி வந்து முன்னுரிமை கொடுப்பாரு. எல்லா பிளேயர்ஸையும் மதிக்கக்கூடிய ஒரு கேப்டன் அப்படின்னா அது வந்து நம்ம எம்எஸ் தோனி தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இன்னொரு கேப்டன் வந்து நம்ம சிஎஸ்கே டீம் வந்து வாங்குறதா ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. சரிவாங்க, அது யாரு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது நம்ம சஞ்சு சாம்சனை தாங்க வாங்குறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கேப்டன்ஸ் வந்து பண்ணிட்டு வராருங்க. அது மட்டும் இல்லை, நம்ம எம்எஸ் தோனி மாதிரியே எப்பவுமே கூலாக தான் இருப்பார். நம்ம எம்எஸ் தோனி கூட எப்பயாச்சும் கோவப்பட்டு பார்த்துருப்பீங்க, பட் ஆனால் நம்ம சஞ்சு சாம்சன் இது வரைக்கும் கோவப்பட்டதே கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் வந்து நம்ம எம்எஸ் தோனி மாதிரி ஒரு பெஸ்ட்டான கேப்டன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனியே சஞ்சு சாம்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சஞ்சு சாம்சனும் பெஸ்ட்டான கேப்டன்ஸை வந்து வெளிப்படுத்திருக்காரு. அப்புறம் ஃபேன் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனிக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு தாங்க நம்ம சென்னை சேப்பாக்கம் கிரவுண்டில் வந்து அதிக மரியாதை கொடுத்தாங்க. எவ்வளவு பெரிய பிளேயர்ஸ்லாம் நம்ம சேப்பாக்கம் கிரவுண்டில் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க, இருந்தாலுமே அவங்கள விட நம்ம சஞ்சு சாம்சன் வந்து ஒருபடி மேலே தாங்க நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, என்னதான் ஒரு கர்நாடக பிளேயராக இருந்தாலுமே அவர் வந்து தமிழ் வந்து அதிகமாகவே பேசுகிறாருங்க. அதனால் அவர் தமிழ் பிளேயர்னு கூட சொல்லலாங்க. ஸோ அதனால தாங்க நம்ம எம்எஸ் தோனி அடுத்த வருஷம் ப்ளே பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக எம்எஸ் தோனியோட பிளேஸில் சஞ்சு சாம்சனை பிக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து இருக்காங்க. அதாவது ட்ரேடிங் மூலமாக தாங்க வந்து வாங்குறதா இருக்காங்க. நம்ம சிஎஸ்கே டீம்லேருந்து ஒரு பிளேயரை கொடுத்துட்டு சஞ்சு சாம்சனை வாங்குறதா தான் ஒரு முடிவு வந்து பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த முடிவு மட்டும் நிறைவேறிச்சு அப்படின்னா நம்ம சிஎஸ்கே டீம் வந்து செம்மையான ஒரு டீமாக தாங்க தெரிவாங்க. நம்ம சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக எவ்வளோ பெரிய பிளேயரை வேணாலும் கொடுத்துட்டு வாங்கலாம். அதாவது விக்கெட் கீப்பர் பிளஸ் பேட்ஸ்மேனுங்க பெஸ்ட் ஃபினிஷராகவும் இருப்பார். அது மட்டும் இல்லை, மிடில் ஆர்டர்லையும் நல்லா ப்ளே பண்ணுவார். ஸோ அதனால தாங்க நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தொகை கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து எம்எஸ் தோனிக்கு பதிலாக சஞ்சு சாம்சனை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது மூலமாக நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தாங்க படுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை பிடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஏன் எனக்கே பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து ரொம்ப பிடிக்குங்க. நம்ம சிஎஸ்கே ரூமில் ப்ளே பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக நான் அவருக்காகவே மேட்ச் வந்து அதிகமாகவே பார்ப்பேன். இருந்தால் நம்ம எம்எஸ் தோனியோட பிளேயர்ஸை எந்த ஒரு பிளேயராலையும் ரிப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னாலுமே சஞ்சு சாம்சன் வந்து ஓரளவு ஒரு 70% வந்து ரிப்ளேஸ் பண்ணுவார் தாங்க சொல்லணும். ஒரு வழியாக நம்ம சிஎஸ்கே டீம் வந்து சஞ்சு சாம்சன் மட்டும் வாங்கிட்டாங்க அப்படின்னா நம்ம சென்னை டீம் வந்து இன்னும் கொஞ்சம் பலமாக தான் தெரிவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் டீம் மேனேஜ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டா மட்டும் தாங்க வந்து நம்ம ரெண்டு பேருமே வந்து ட்ரேடிங் மூலமாக வந்து பிளேயர்ஸ் வந்து மாற்றிக்க முடியும். ஒருவேளை ராஜஸ்தான் டீம் ஒத்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சஞ்சு சாம்சன் வந்து வாங்குறது வந்து ஒரு பெரிய கஷ்டமாக தான் இருக்கும். ஒருவேளை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே டீம்லேருந்து ஜடேஜாவை கேட்கறது தான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனால் சஞ்சு சாம்சனை வந்து ராஜஸ்தான் டீம் வெளியே விடுறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தாங்க சொல்லணும். ஒருவேளை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம சிஎஸ்கே டீம் கிடைச்ச ஒரு பெரிய லக்குன்னு தாங்க சொல்லணும். ஒருவேளை இது நடக்காம நம்ம தோனியாக அடுத்த சீசன் ப்ளே பண்ணார் அப்படின்னா செம்மையாக இருக்குங்க. தோனி ஃபேன்ஸ் எல்லாரும் மறுபடியும் ஹாப்பி ஆயிருவாங்க. ஓகே, ஒருவேளை அடுத்த வருஷம் நம்ம எம்எஸ் தோனியால் ப்ளே பண்ண முடியல அப்படின்னா அவரோட பிளேஸில் சஞ்சு சாம்சன் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.